हलो फ्रेंड्स वेलकम टू अम्मा चेफ। नाम इनके अम्मा चेफ़ पाकपो प्रयाणी दांग सूपरान और काड़ प्रयाणी दा नाम इनके अम्मा चेफ़ चैनल पड़पो रोमे टेस्टियान इत नाम एपी वो चिकन प्रयाणी से पदपो कुछ चटना स्टेल अरे इनके नाम काड़ पाती रोमे उड़मुक ना चिकन मदर रोम अधिकान प्ोटीन वीडियो को मना नम्बर चेनल नहीं मरकाम सब्सक्रेबा वेको கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க। நாம இன்னைக்கு குக்கர்ல தான் பிரியாணி பண்ண போறோம். ஒரு 50 கிராம் போல ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மூணு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு லவங்கம், ரெண்டு அன்னாசி பூ, ஒரு மூணு பிரியாணி இலை போட்டுருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கேன், நல்லா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கேன். பெரிய வெங்காயமா அதையும் நம்ம சேர்த்தாச்சு. இத நல்லா நம்ம வதக்கி எடுத்துறணும். பொன்னிறமா நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு பாருங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துறலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ங்க. பச்சை வாசனை போக போக இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துறலாம். இது நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன், அதுவும் நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கேன். நல்ல பழமான தக்காளியா கூடவே நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சிருவோம். கடைசியில் நம்ம அரைச்சி ஊற்றணும் மசாலா. அதுக்காக கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம இதை வெங்காயம் எப்படி வதக்கி எடுத்தோமோ அந்த மாதிரி தக்காளியும் வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதில் நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கணும்னா வெங்காய தக்காளியோட இந்த மசாலா நல்லா சேர்ந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கிரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை வதக்கணும்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுவோம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சிடலாம். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். மசாலாவை அரைச்சி ஊற்றும் போது நான் ஒரு கலருக்காக 3 வந்து காஷ்மீர் மிளகாய், 3 பச்சை மிளகாவும், 1/10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 கிள்ளி போட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நான் காமிக்கிறேன் எப்படி அரைச்சிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மசாலா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 1-3 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். நல்ல ஒரு வாசனை, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம காடையை இதில் சேர்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மசாலாவையும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாரில் இருக்கிற மிச்ச மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த காடையை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருங்க. ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 3 காடை எடுத்துருக்கேன், 2 கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது நல்லா மஞ்சள் உப்பு போட்டு 3-4 முறை நல்லா அலசி எடுத்துருக்கேன். இது வந்து குறுக்கால் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். காடை வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய ஒன்று, ரொம்ப லேட் ஆகாது, அதனால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு 100 கிராம் போல தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி உங்களுக்கு. இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா நம்ம எவ்வளோ தூரம் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி சூப்பராக வரும். சிக்கன் மாதிரியே தாங்க காடையும், ரொம்பவுமே சத்தான ஒன்று, நல்ல புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒன்று. சிக்கன் பிடிக்காதவங்க இந்த மாதிரி காடையை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போது இது வந்து குக்கர் மூடியை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வைங்க. 3 நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நம்ம இப்போது தண்ணியை ஊற்றிக்கலாம். மொத்தம் 3 டம்ளர் ஊற்றுனேன். கூடவே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சு வருது, கமகமான ஒரு வாசனை. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி, இது வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் போல் வந்திருக்கு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா அலசி வடிகட்டி எடுத்துட்டேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் சூப்பர் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அரிசி வந்து நீல நிலமாக வரும். இது நல்லா சேர்த்தாச்சு அரிசியெல்லாம். இப்போ லைட்டாக நம்ம உடையாத மாதிரி கலந்து விட்டுருணும். அரிசி உடையக்கூடாது, மெதுவாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 விசில் கொடுத்தா போதும். ரொம்ப 2 விசில்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குக்கர் மூடியை போட்டு 1 விசில் கரெக்டாக கொடுத்துட்டு உடனே திறந்து பார்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா போல போலன்னு வரும். உங்களுக்கு விசில் மூடியை போட்டாச்சு. 1 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கலந்து பார்ப்போம். இப்போ விசில் அடங்கிருச்சு, 5 நிமிஷமும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல நீல நிலமாக ரைஸ் வந்திருக்கு. சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி இருக்காது, நல்ல பொல பொலன்னு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.